கொத்து தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பரோட்டா டேஸ்ட்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிட்டு அதை சின்ன சின்னதாக நம்ம பிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கல்லில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறமா சோம்பு தாளிச்சிடலாம். தேவைன்னா நீங்கள் பேனில் கூட செஞ்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அரை தக்காளி இதை சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போனோன்னே கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தோசையில் ஏற்கனவே உப்பு இருக்கும், இப்போ பிச்சு வச்சு தோசையை இதில் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். கல்லில் கோடு விழாத அளவுக்கு லைட்டாக ஒரு கொத்து கொத்திக்கோங்க. இப்போ ரவுண்டாக ஓரம் கட்டி நடுவில் கொஞ்சமாக இடம் விட்டு எண்ணெய் ஊற்றி அதில் முட்டை சேர்த்துடலாம். முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மட்டன் குழம்போ இல்லை சிக்கன் குழம்போ சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ முட்டை சேர்த்து நல்லா ஒரு பரட்டு பட்டுட்டு அவ்வளோதான் நம்ம கொத்து தோசை ரெடி ஆகிடும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.